தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, MBBS அண்ட் BDS ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருந்தது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2018 எவ்வளோ கட் ஆஃபுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து சீட்டு கிடைச்சிது, ஸோ இந்த வருஷம் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும், இது இல்லாமல் 2017 2019 வரைக்கும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட் இருந்தது, எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் போன்ற அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் ஒரு புள்ளி விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாடு முழுவதும் MBBS அண்ட் BDS அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பார்க்கும்பொழுது 66,330 சீட் இருக்குது. BDSக்கு 27,060 சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது MBBSை பொறுத்த வரைக்கும் 3,328 சீட் இருக்குது. BDSை பொறுத்த வரைக்கும் 1,198 சீட் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 85% கோட்டாவில் இது கிடைக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ப்ரைவேட்டோட கவர்மெண்ட் கோட்டாவில் வர ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 சீட் இருக்குது. ஸோ அரௌண்டு வந்து MBBS எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 4,300 சீட்டுக்கு மேலே நமக்கு அவைலபிள் இருக்குது வித் ப்ரைவேட்டோட சேர்த்து பார்க்கும் பொழுது. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மினிமம் லெவல் பாஸ் அப்படின்னு சொல்கிற எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணானது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2018 119 அப்படின்னு இருந்த இந்த மார்க்கானது இந்த 2019 134 மாறி இருக்கு. ஸோ இதர பிற்படுத்தப்பட்டோர் அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 2018 96 இருந்தது, 2019 107 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 2018 96 இருந்தது வந்து 2019 107 மாறி இருக்குது. ஸோ இது வந்து பொதுவாக வந்து அந்த மினிமம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மினிமம் மார்க்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2018 MBBS வந்து எவ்வளோ கட் ஆஃபில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த 2018 வந்து பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 424 கட் ஆஃப்லேயும், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு 355 கட் ஆஃப்லேயும் கிடச்சிருக்கு. இந்த பிசி என்று சொல்லப்படுகின்ற பிற்படுத்தப்பட்டோர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 369 கவர்மெண்ட் காலேஜுக்கும் 336 ப்ரைவேட் காலேஜிலும் கிடச்சிது. ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் MBC கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 343, ப்ரைவேட்டில் வந்து 311 கிடச்சிருக்கு. தாழ்த்தப்பட்டோருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 264, ப்ரைவேட்டில் வந்து 229. பழங்குடியினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது கவர்மெண்ட்டில் 200, ப்ரைவேட்டில் 160. இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டானது கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 2019 இப்போ நான் சொன்ன மார்க்கை விட ப்ளஸ்ஸில் தான் கண்டிப்பாக இருக்க போது நீங்கள் வந்து ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ்ன்றது ஒரு 20 மார்க் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ இதுதான் வந்து இந்த 2019 இருக்க வாய்ப்பு இருக்குது. 20 ஒரு 30 கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தமிழ்நாட்டில் தேர்ச்சி அதாவது பாஸ் பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது கம்பேர்ட் டு 2017 2019 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ் பர்சன்டேஜ் 2019 வந்து பார்த்திங்கன்னா 32,368 பேர் எழுதினாங்க. அதாவது 38.83 பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி விகிதம் இருந்தது 2017. அதுவே 2018 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன், 45,336 பேர் எழுதினாங்க. இதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 39.55 பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஸோ 2019 இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 59,785 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் 48.57 பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது 2017 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ கட் ஆஃப் நமக்கு இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் தேசிய அளவில் அதாவது ஆல் இண்டியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தேர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிக மிக குறைவாகவே இருக்குது. இது எப்படி அப்படின்னு பாருங்கள், 2017 ஆல் இண்டியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14.68 பர்சன்டேஜ் இருந்த அந்த தேர்ச்சி விகிதம் 2018 16.78 அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுவே 2019 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில்
7.93% வந்து இருந்திருக்கு. அதாவது ஆல் இண்டியாவில் இருக்கிற தேர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 2017-18 வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 2019 மிக குறைவாக இருக்குது, 7.93% அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எதை நமக்கு காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி விகிதம் இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டு எங்கே ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஸோ இதை இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு படிக்க போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இது முக்கியமாக வந்து இந்த வருஷம் நமக்கு பொதுவாக தேர்ச்சி விகிதம் வந்து 9.01% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் கூட இந்த 9.01% ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2018 எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே இந்த 2019 எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு தெரிய வருது இந்த புள்ளி விவரத்தில். அதனால் கூட மேபி வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், நமக்கு இன்னும் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியே வரட்டும். வெளியே வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை கண்டிப்பாக தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.